கிங்கரன் ஃபேமிலி அண்ட் ஹே ஜெயின் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் கிங்கரன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜூன் மந்தில் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கோ இல்லை சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வரதுக்கான டாக்குமெண்ட்ஸாக என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தகவல் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமே போயிடும். அப்படி புரியாமல் போச்சுன்னா உங்களால் இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கும் இல்லை சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கோ வர முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஆஃபீஷியல் டெலிகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்கி நம்ம வந்து சேனலோட ஆஃபீஷியல் டெலிகிராம் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் சேனல் என்னென்ன அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் நடக்கிற டெய்லி நியூஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் வரதுக்கான ஜாப் ஏஜென்சிஸ்லாம் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணுற ஜாப் ஏஜென்சிஸ் எல்லாமே ஒரு ரூபா கூட முன்பணம் கட்ட தேவையில்லாத ஜாப் ஏஜென்சிஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட கிங்கரன் டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வரதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். செகண்ட் வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வரதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அது இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வரதுக்கு நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்பா சிபா ஸ்டூடெண்ட் விசா, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் விசா, இவங்களுக்குலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், ஒர்க் பர்மிட், இவங்களுக்குலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போயிடலாம். சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வரதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்கள் ஊருக்கு போயிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து கட்டுப்பாடு எல்லாமே குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸுமே அவ்வளோவா தேவைப்படாது. நீங்கள் வந்து சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கீங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் உங்களோட இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ண பாருங்க. அதுவும் வந்து ஆன்ஆர்எல் விசா இருக்கனால உங்களுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் வந்து போய்ட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போகிறப்ப நீங்கள் வந்து ரெண்டு டோஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க வேக்சினேஷன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க ஒரு சேஃப்டிக்கு. இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வரதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகிரிலேருந்து ஆரம்பம். ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் நம்ம எஸ்பா சிபா ஸ்டூடெண்ட் விசா, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் விசா, இவங்க எல்லாருக்குமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விசா, ஃப்ளைட் டிக்கெட்டு, எஸ்ஜிஆர்எல் கார்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட். இந்த இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் எப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து உங்கள் அப்பா பேர் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் பேர் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். உங்கள் ஏஜ் கிடையாது, அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து உங்கள் டேட்டு, மந்த்து, அதுக்கப்புறம் இயர் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இருக்கணும். கீழே வந்து கியூஆர் கோடு அந்த ஸ்கேனர் இருக்கணும். நம்ம இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் இன் பண்ணி பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து நீங்கள் மூணு டோஸ் வந்து கம்பல்சரி போட்டுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் வந்து ரெண்டு டோஸ் போட்டிருந்தாலே போதும், அதோட சர்டிஃபிகேட் மட்டும் மறக்காமல் கையில் எடுத்து பின்னாடி வச்சுக்கோங்க. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மறக்காமல் பிரிண்ட்அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் விசா, ஃப்ளைட் டிக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட், எஸ்ஜிஆர் கார்டு, எல்லாமே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் கேட்டகரி பீப்பிள்ஸ் போகும். செகண்ட் கேட்டகரி பீப்பிள்ஸ் வந்து பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், ஒர்க் பர்மிட், இவங்களுக்குலாம் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், ஒர்க் பர்மிட், இவங்க எல்லாருமே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து எல்லாருமே குவாரண்டைன் இருக்குது. குவாரண்டைன் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் உங்களோட ஜாப்புக்கு வந்து, அதாவது உங்கள் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆன்போர்ட் சென்டர் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் போடுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்போஸ் சில டயத்தில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டிக்கெட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் வந்து புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டிக்கெட் போட்டு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து ஆன்போர்டிங் சென்டர் செக் பண்ணுறப்போ, சப்போஸ் அவங்களுக்கு அந்த சென்டர் அவைலபிலிட்டி இல்லை, அந்த டயத்தில் நீங்கள் டிக்கெட் போட்ட டயத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து உடனே டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா டிக்கெட்டை வந்து மாற்றி போடணும். அப்படி பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத மணி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் சென்டர் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் டிக்கெட் போகிறது பெஸ்ட்டு. ஸோ திருப்பி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிபிஆர் பர்மிட், பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட், உங்களுக்கு எல்லாருக்குமே குவாரண்டைன் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசா, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், எஜிஆர்எல் கார்டு, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட், அதே மாதிரி கம்பெனியோட பாண்ட் பேப்பர், ஆன்போர்டிங் சென்டரோட அப்ளை பண்ண காப்பி, இது எல்லாமே நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூர் போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ எதுவும் சந்தேகம் தான், மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இதுக்கு மாதிரி அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயும் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்க, நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய். சொல்லுங்க, ஷேர் பண்ணிடுங்க. டாடா சொல்லிடுங்க.